நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விரிசங்குளம் கிராமத்தில் சதீஷ்குமார் என்பவர் தனியார் வங்கி ஒன்றில் கடந்த 2018 ஆண்டு 4 லட்சம் ரூபாய் கடன் பெற்றார். அந்த தொகையில் 7 பசுமாடுகளை வாங்கி தொழில் செய்தும் வந்தார். உடல்நிலை சரியில்லாததாலும் கொரோனா என்பதாலும் கடந்த 2 ஆண்டுகளாகவே அவரால் கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. இந்நிலையில்தான் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வந்த வங்கி ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் உதவியுடன் வீட்டை பூட்டி சீலும் வைத்தனர். இதனால் கடந்த 1 வாரமாக அவரது மனைவி மற்றும் 1 மகளான சௌந்தர்யா மற்றும் வித்யா ஆகியோர் மாற்று உடையின்றி தவித்து வருகிறார்கள். குழந்தைகளின் படிப்பிற்கான புத்தகங்களும் வீட்டில் இருந்து எடுக்க முடியாமல் அவர்கள் வீதியில் தள்ளப்பட்டும் உள்ளனர். இது குறித்து பலமுறை வங்கி நிர்வாகத்திடமும் காவல்துறையிடமும் முறையிட்டும் எந்த பலனும் ஏற்படவில்லை என்ற காரணத்தால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டும் கொண்டுள்ளனர்.